ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கருவாடுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரியணும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு உங்களோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கருவாடை மூணு டைம் நாலு டைம் சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை இப்போ தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டென் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் கருவாடு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு ஒரு எலுமிச்சங்காய சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு நல்லா முக்கால் பதம் வெந்துடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இதை வந்து இப்போ நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு முக்கால் பதம் வெந்துடுச்சு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களோட தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கருவாடு நல்லா வெந்துடும் ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் கருவாடு நல்லா வெந்துடுச்சு எண்ணெயும் மேலே நல்லா கசிஞ்சு வந்துடுச்சு இந்த பக்குவம் இருந்தால் போதும் கருவாடு தொக்கு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து இப்போ பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ